இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூவை பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் தவமா தவம் வந்து எதிர்பார்த்து வந்திருக்க நெஞ்சம் மறப்பதில்லை செல்வராகவனுடைய படம். இந்த படம் நம்ம செல்வராகவன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து திருப்தி படுத்துச்சா, அந்த செல்வராகவன் மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சா, ரெண்டு படமும் ஒர்க் அவுட் ஆகல, இதுல ஒர்க் அவுட் ஆகச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ராமசாமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில், சாரி தப்பு வாயில் அடிச்சுக்கணும், ராம்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராம்சேங்கிற கதாபாத்திரத்தில் எஸ் ஏ சூர்யா வந்து நடிச்சிருக்காரு. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை வந்து வளர்ச்சி போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரி முத கொண்டு ஆட்டை போட்டு உட்காந்துருக்கிற ஒரு ஆள், பயங்கர ஈவிலான ஒரு ஆள், ரொம்ப வியர்டான ஒரு ஆளாக இருக்கார். அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வந்து இவர் ரொம்ப அதுக்கு மாட்டேங்கிறாரு. அந்த அம்மா எப்போ பாரு டிவி முன்னாடியே உட்காந்துருக்குது நந்திதா. அதனால் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு நேனி அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. அந்த நேனியாக வர்றது யாருன்னா, ரெஜினா கசேந்திரா. ரெஜினா கசேந்திரா வந்ததுக்கு அப்புறமா எஸ் ஏ சூர்யாவுக்கு வந்து ரெஜினா கசேந்திரா மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. காதல் வந்த மோகம் அந்த பாட்டெல்லாம் வருது இல்லை ட்ரெயினில், அந்த மாதிரி ஈர்ப்பு வந்துடுது. அந்த ஈர்ப்பின் காரணமாக அவங்க வந்து எப்படியாவது அடையணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு. அந்த முயற்சியில் கொலையும் பண்ணப்பட்டுறாங்க ரெஜினா. திருப்பி கொலை பண்ணப்பட்ட ரஜினா வந்து ஆவியா வந்து பழி வாங்கினா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இதுதான் இந்த படத்தோட கதையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது சப்டெக்ஸ்டில் அவர் வந்து செல்வராகவன் வந்து சும்மா இருப்பாரா, அந்த கிரேசினஸ் மைண்ட் வந்து சும்மா இருக்குமா, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இதில் சப்டெக்ஸ்டில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறாரு, ரிலீஜியஸ் கான்செப்ட்ஸை வந்து பைன் பண்ணுறாரு சப்டெக்ஸ்டில். அது என்னங்கிறத நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. நிறையா வந்து விஷயங்கள் வந்து ஒரு ஊடகமாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தில் மேஜர் ப்ளஸ் வந்து ஆக்டிங்கு. சில பேரோட ட்ரீட்மெண்ட்டில் தான் அந்த ஓவர் ஆக்டிங் வந்து உட்காரும் போது அது அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு டேரக்டர் தான் வந்து செல்வராகவன். இவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சைக்காட்டிக் பிஹேவியர் வந்து ஹீரோக்கு இருக்கும். கொஞ்சம் அது மிகை நடிப்பை தான் வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி இதில் வந்து அதிக மிகை நடிப்பை தான் வெளிப்படுத்துறாரு. ஆனால் வந்து பார்க்க அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இந்த கதைக்கு அது தேவையாகவும் இருக்கிறதுனால வந்து நம்மளால் வந்து கண்ணை எடுக்கவே முடியல அவர் மேலே இருந்து. அவ்வளோ அற்புதமான ஒரு ஆக்டிங்கு. அதுக்கடுத்தது ரஜினா, அவங்க பாட்டை வந்து ஓரளவுக்கு ஓகேவா பண்ணியிருக்காங்க. நந்திதா நிறைய இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. கிளைமாக்ஸ் டுவெல்த் கிளைமாக்ஸில் சில டைலாக் டெலிவரிலாம் வந்து அப்படியே செல்வராகவன் தான் கண்ணுக்கு தெரியுது. நந்திதா விட அது செல்வராகவன் தான் கண்ணுக்கு தெரியுது. அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து யுவன் சங்கர் ராஜா. மனுஷன் வந்து பின்னி எடுத்திருக்காரு. செல்வராகவன் சொல்லியிருப்பார் 25 நாள் வந்து இதுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணாருன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து பின்னி எடுத்திருக்காரு. நிறையா வந்து மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த சவுண்ட் ட்ராக்ல குட் பேட் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் அந்த நெஞ்சம் மரப்பதில்லை சவுண்ட் ட்ராக்ல. அந்த மியூசிக்லாம் வந்து கச்சிதமாக புரிஞ்சிருக்கேன் எந்தெந்த இடத்துல எதாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கு அதை விட வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த சன் கிளேரெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவுட் புட்டாக பார்க்கும்போது வந்து கதைக்கு வந்து கன்வே பண்ணுறது வந்து அவ்வளோ அழகாக அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. கதையை வந்து ஒன்று என்ஹான்ஸ் பண்ணியிருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து வெறும் ஹாரர் படமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறையா காமெடி இருக்குது. சிரிக்கிற அளவுக்கு காமெடி இருக்குது. காமெடின்னா இந்த ஒன்லைன் காமெடிலாம் இல்லை. வந்து கேரக்டர்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுறதே வந்து நமக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்கும். ஸ்க்ரீன்ல எல்லாம் சீரியஸாக இருப்பாங்க, ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து கம்ப்ளீட் காமெடி படமானோன்னு இல்லை. இது வந்து நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் சில இதெல்லாம் இருக்குது. ரெவல்யூஷன் அந்த பூடகமாக சொன்னார்னு சொன்னாலும் அதெல்லாமே வந்து வழக்கம் போல் வந்து இவர் வந்து வாயாலாம் சொல்ல மாட்டார். என்றைக்குமே சொல்லுவார் நாயத்தோருன் ஆகட்டும் இரண்டாம் உலகத்தெல்லாம் வாயால் வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஒரு கிராஃபிக்கல் எலிவியூஷன் மூலியமாகவோ ஏதோ ஒரு ஷார்ட் மூலியமாகவோ ஃப்ரேம் மூலியமாகவோ கன்வே பண்ணுவார். அந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு மூணு இடங்களில் வந்து கிராஃபிக்கல் எலிவியூஷன்ஸ் மூலியமாக சில விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறதையும் நீங்கள் படத்துக்கு போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். வழக்கம் போல் வர பிரச்சனை இந்த படத்துக்கும் கண்டிப்பாக வரும். படம் புரியல, அது என்ன கிளைமேக்ஸில் சண்டை போடுறாங்க, அது என்ன கிளைமேக்ஸில் பறந்துலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு கேள்விகள்லாம் வரும். அதுக்கு விடை வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். இந்த படம் வந்து வெறும் ஹாரர் கதை மட்டும் இல்லை, இது ஒரு கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நடக்கும் ஒரு கதை. இதில் கடவுளாக வந்து நீங்கள் வந்து ரெஜினாவை உருவகப்படுத்திக்கணும், சாத்தானாக வந்து எஸ் ஏ சூர்யாவை உருவகப்படுத்திக்கணும். அந்த உருவகத்தின் அடிப்படையில் தான் கிளைமேக்ஸில் வந்து அந்த பறக்கும் காட்சிகள்லாம் வைக்கிறாங்க. இந்த படத்தை பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா நிறையா பிரேக் டவுன் பண்ணலாம். நிறையா ரிலீஜியஸ் ரெஃபரன்சஸ் இருக்குது. கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண ரிலீஜியஸ் ரெஃபரன்சஸ், ஈடன் கார்டன் ரெஃபரன்சஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு வீட்டில் சாரா பொறுமையாக உட்காந்து பிரேக் பண்ணலாம். அந்த ஹோல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்துக்கு வழக்கம் போல் செல்வராகவன் படத்துக்கு வரா மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். நிறையா பேர் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது ஆ ஓகோன்னு சொல்லலாம். சில பேர் வந்து ஓகேங்க எனக்கு புரியலைங்க என்ன எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நல்லா இருக்குது இந்த படம், எனக்கு புரியவும் செஞ்சுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது புரியவும் செஞ்சுருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். செல்வா கன்னிஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வேற